Hello friends, welcome to Sindaram Samayal. Sindaram Samayal channel ku ungal anaivarayum anbodu varavekkindren. இன்னைக்கு ரொம்ப சுவையான சென்னா மசாலா, அதாவது வெள்ளை சுண்டல் வச்சு எப்படி கிரேவி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நான் பண்ணுற மெத்தடில் இதே மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, நான், ரொட்டி, ரைஸு கூட சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப் வெள்ளை சுண்டல் எடுத்திருக்கேன். இது நல்லா தண்ணியில் அலசிட்டு ஒரு 8 மணி நேரம் இதை ஊற விட்டுறணும். நீங்கள் நைட்டு செய்கிறதா இருந்தால் காலையில் ஊற வச்சா போதும். அதே மாதிரி நீங்கள் காலையில் செய்யணும் அப்படின்னா அதை நைட்டே ஊற வச்சுருங்க, நமக்கு சரியாக இருக்கும். சுண்டலை ஒரு 2-3 டைம் நல்லா அலசிட்டு இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 8 மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். 8 மணி நேரம் சுண்டல் நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு குக்கரில் கொட்டி உப்பும் கொஞ்சமாக சேர்த்து 3 விசில் வர அளவுக்கு இதை நல்லா வேக விட்டுறலாம். சுண்டல் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரணும், அப்போ தான் அது கிரேவிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சுண்டல் நல்லா சாஃப்டாக வெந்து வர அளவுக்கு நான் வேக விட்டுருக்கேன். இதை அழுத்துனீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக வரணும். 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக மிக்சி ஜார் எடுத்து அதில் தேங்காய் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் அதில் சேர்த்திருக்கேன். இது கூடவே நம்ம ஒரு 10 முந்திரி கொட்டிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். இப்போது இது 3ஐயும் நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். முந்திரி, சோம்பு, தேங்காய் 3ஐயும் இந்த அளவுக்கு நான் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் வந்து 1 கியூப் சைஸ்க்கு எடுத்து வச்சுக்கணும். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர், இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இலை எடுத்திருக்கேன். இது கடைசியாக சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 2 தக்காளி மட்டும் எடுத்து நல்லா அரைச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளியும் அரைச்சு பேஸ்ட் பண்ணியாச்சு. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்த்துடலாம். இப்போ கடாய் சூடானக்கப்புறம் நம்ம 1 கியூப் பட்டரை இதில் போட்டுடலாம். பட்டர் மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை இப்போ இதில் கொட்டிடலாம். இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துனீங்கன்னா சீக்கிரமாக பொன்னிறமாகி வரும். நல்லா இது செவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் இதில் வந்து வெட்டி வச்ச பச்சை மிளகாயை கொட்டிடலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கோங்க. இப்போது இது ரெண்டையும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்திக்க போகிறேன். இதையும் இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி கூடவே இந்த மசாலாவையும் நம்ம கொட்டி எல்லாம் சேர்த்து இப்போ கலந்து விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இதை வந்து 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுறணும். மசாலாலாம் நல்லா இந்த தக்காளி கூட கலந்து விட்ட பிறகு நம்ம இது கூட தயிரை சேர்த்தி மறுபடியும் கலந்து விட்டுருங்க.
நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசனெல்லாம் போய் வரட்டும். தக்காளி நல்லா கொதிச்சு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஊற்றின பட்டர்லாம் நல்லா மேலே வரும். இப்போது தக்காளியில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டக்கப்புறம் மறுபடியும் நம்ம சுண்டல் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் இப்போ நம்ம வேக வச்ச சுண்டலை கொட்டிக்கலாம். தண்ணியோடவே சேர்த்திங்க, வேக வச்ச தண்ணியோடையே நம்ம இதை சேர்த்திக்கணும். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு பத்தலனாலும் இந்த டைமில் சேர்த்திக்கோங்க. சுண்டலை இதில் கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். இப்போ இது 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு, எடுத்து பார்த்துடலாம். இது கூட இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை கொட்டிக்கலாம். தேங்காய், முந்திரி, சோம்பு மூணையும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இப்போ இதில் கடைசியாக சேர்த்திக்கலாம். சேர்த்தி லைட்டாக கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கின பிறகு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சிடலாம். அப்படியே ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே எடுத்து வச்சிருந்த கஸ்தூரி மேத்தியை இந்த மாதிரி கையில் நல்லா இப்படி நுணுக்கி இப்படி தூவி விட்டுக்கோங்க. கஸ்தூரி மேத்தி சேர்த்துனக்கப்புறம் இது லைட்டாக கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கிரேவி திக்காக வெந்து வந்திருக்கு. இதில் இப்போது நம்ம கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான சென்னா மசாலா கிரேவி ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.